நாகையில் கச்சா எண்ணெய் குழாய் உடைப்பு விவகாரத்தில் 5 நாட்களுக்கு பிறகு மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றுள்ளனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மூர்த்தி வழங்க கேட்கலாம். மூர்த்தி, விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம். நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூரில் கடலுக்கு அடியில் போடப்பட்ட கச்சா எண்ணெய் குழாய் உடைந்து கடலில் எண்ணெய் பரவியது. இதனை கண்டித்து நாகூர் பட்டினச்சேரி மீனவர்கள் கடந்த 5 நாட்களாக தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இவர்களுக்கு ஆதரவாக நாகை தாலுகா மீனவர்கள் சிபிசிஎல் ஆலையை முற்றுகையிடும் போராட்டத்தை அறிவித்தனர். இதனிடையே சிபிசிஎல் அதிகாரிகள், மீனவர்கள் மற்றும் வருவாய்த்துறையினர் ஆகியோர் கலந்து கொண்ட முத்தரப்பு பேச்சுவார்த்தை நாகை கோட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் நாகூரில் கடலுக்கு அடியில் போடப்பட்ட கச்சா எண்ணெய் குழாயை விரைவில் அகற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் அருண் தம்பராஜ் தெரிவித்ததை தொடர்ந்து இன்று நடைபெற இருந்த சிபிசிஎல் ஆலை முற்றுகை போராட்டத்தை நாகை தாலுகா மீனவர்கள் இன்று கைவிட்டனர். இது குறித்தான கூட்டம் நாகூர் பட்டினச்சேரி கிராமத்தில் நடைபெற்றது. இதில் நாகை தாலுகாவை சேர்ந்த கீச்சாங்குப்பம், அக்கரைப்பேட்டை, நம்பியார் நகர், சாமந்தான்பேட்டையைச் சேர்ந்த மீனவர்கள் இதில் கலந்து கொண்டனர். இதில் மாவட்ட ஆட்சியரின் உத்தரவை ஏற்று பட்டினச்சேரி மீனவர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தை கைவிட்டு இன்று முதல் கடலுக்கு மீன்பிடிக்க செல்வது என தீர்மானம் நிறைவேற்றினர். அதனைத் தொடர்ந்து பட்டினச்சேரி மீனவர்கள் நடத்தி வந்த தொடர் வேலைநிறுத்த போராட்டம் 5 நாட்களுக்கு பின் பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டதை அடுத்து 5 நாட்களுக்கு பிறகு 100க்கும் மேற்பட்ட பைபர் படகுகளில் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். மூர்த்தி தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி.